வெல்கம் டு கைகோட எஜுகேஷன். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் ஹூ இஸ் ஹெவியர். இதுக்கு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்க புக் வந்து பார்த்தீங்கன்னா மேத் மேஜிக் கிளாஸ் 3 என்சிஆர்டி சிலபஸ். ஸோ இந்த சாப்டரில் மெயினாக நம்ம வந்து பார்க்க போகிறது கம்பேரிசன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹூ இஸ் ஹெவியர்? ஹெவி அப்படின்னா வந்து என்னது, கனமாக இருக்கிறது தான் ஹெவி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா, யார் அதிகமாக கனமாக இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஜாகரி அண்ட் கிரவுண்ட்ஸ். ஜாகரியை வந்து குர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஜாகரி அப்படின்னா வந்து என்னது, பொங்கலுக்கு வந்து இனிப்புக்கு வந்து பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா, இனிப்பு உண்டாக்குறதுக்கு. ஸோ அதை தான் வந்து என்னது, ஜாகரி வெல்லம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிரவுண்ட்ஸ்னால் நிலக்கடலையை தான் கிரவுண்ட்ஸ், கடலை பருப்புலாம் பார்த்துருப்பீங்கள்ல, ஸோ அதை தான் வந்து என்னது, கிரவுண்ட்ஸ். சப்னம் லவ் டு ஈட் ஜாகரி அண்ட் கிரவுண்ட்ஸ். சப்னம் அப்படின்ற இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் சாப்பிட பிடிக்குமா, அதே மாதிரி நிலக்கடலை பரப்பும் சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவள் என்ன பண்ணுறா, ஒன் டே ஷி பாட் 1 kg ஆஃப் ஜாகரி அண்ட் 1 kg ஆஃப் கிரவுண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுறா, கடைக்கு போய் 1 kg நிலக்கடலை பருப்பு வாங்குறா, அதே மாதிரி 1 kg வெள்ளம் வந்து வாங்குறா. யூ நோ தட் தி கிலோகிராம் இஸ் ஆல்சோ ரிட்டன் அஸ் கேஜி. கிலோகிராமை வந்து ஷார்ட் ஃபார்மில் எப்படி வந்து எழுதுவோம், கேஜி அப்படின்னு வந்து எழுதுவோம். சரிங்களா, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கடையில் போய் அவள் வந்து 2 மூட்டையிலையும் வந்து அந்த 2 பொருள்களையும் வாங்குறாள். ஸோ வாங்கிட்டு என்ன யோசிக்கிறாள், ஓ தி கிரவுண்ட்ஸ் லுக் ஸோ மச் மோர் தன் தி ஜாகரி. அதாவது கிரவுண்ட்டோட மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துருக்கு கம்பேர்ட் டு ஜாகரி. ஸோ அதனால் கிரவுண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்னு வந்து நினைக்கிறா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஆர் தி கிரவுண்ட்ஸ் ரியலி மோர் தன் தி ஜாகரி இன் வெயிட் ஆர் Do they just look more? அதாவது உண்மையிலே வந்து கிரவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கா, அப்படி இல்லைன்னா பார்வைக்கு அப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ பார்வைக்கு தான் அப்படி வந்து இருக்குது, ரெண்டுமே ஒரே வெயிட்ஸ் தான். சரிங்களா, அதாவது வெள்ளமும் 1 kg தான் வாங்கியிருக்கா, கிரவுண்ட்ஸும் 1 kg தான் வாங்கியிருக்கா. சரிங்களா, பார்க்க தான் ரொம்ப அதிகமாக தெரியுது. சரிங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் எப்படி எழுதணும், நோ போத் ஆர் ஈக்குவல் இன் வெயிட்ஸ். ரெண்டுமே ஒரே அளவு தான் வந்து இருக்கு, ஈக்குவல் இன் வெயிட்ஸ். கிரவுண்ட்ஸ் லுக் மோர், கிரவுண்ட் வந்து ஏன் அதிகமாக வந்து தெரியுது, ஏன்னா அது வந்து கூடாக இருக்கும்ல. சரிங்களா, ரொம்ப டைட்டாக பேக் ஆகாமல் லூஸ்லி பேக்டுனால அதிக ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணுது, அதுதான் ரீசன். சரிங்களா, ஸோ கிரவுண்ட் லுக்ஸ் மோர். இதே இது வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ரொம்ப டைட்லி பேக்டு, ஸோ அதனால வந்து அதுக்கு வந்து சின்ன இடமே போதும். சரிங்களா, ஸோ அதுதான் ரீசன். நவ் கெஸ் ஃபார் விச் ஆஃப் தீஸ் யூ நீட் அ பிக்கர் பேக். அதாவது கீழே 2 கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் வந்து எதுக்கு வந்து பெரிய பை தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 1 kg பாப்கார்ன். 1 kg பாப்கார்னுக்கு பெரிய பேக் தேவைப்படுமா, அப்படி இல்லைன்னா 1 kg சீனிக்கு தேவைப்படுமா, சுகர்னா சீனி இல்லைனா சர்க்கரை அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, பாப்கார்னுக்கு தான் தேவைப்படும், ஏன்னா பாப்கார்ன் லைட் வெயிட்டாக வந்திருக்கும், அதே மாதிரி லூஸ்லி பேக்டாக வந்திருக்கும். ஸோ அதனால அதுக்கு தான் பிக்கர் பேக் வந்து தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பாப்கார்ன். கொஸ்டின் 2 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 kg பீஸ் ஆர் 1 kg பொட்டேட்டோஸ். 1 kg பட்டாணிக்கு பெரிய பை தேவைப்படுமா, அப்படி இல்லைன்னா 1 kg உருளைக்கிழங்குக்கு வந்து தேவைப்படுமா, உருளைக்கிழங்குக்கு தான் தேவைப்படும். சரிங்களா, ஸோ இதை வந்து செக் பண்ணி கூட நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்க பொருட்கள் தானே இது, ஸோ செக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துட்டு எழுதலாம். சரிங்களா, ஸோ செகண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோஸ். கோ டு தி மார்க்கெட் அண்ட் செக் இஃப் யுவர் கெஸ் இஸ் ரைட். நீங்கள் வந்து இதை வந்து மார்க்கெட்டில் போய் வாங்கியும் கூட செக் பண்ணலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பம்கின் டொமேட்டோ பங்கா. பம்கின்னா பூசணிக்காய், டொமேட்டோனா தக்காளி. பம்கினுக்கும் டொமேட்டோக்கும் பங்கா, பங்கானா குவாரல், சண்டை, ஃபைட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, திஸ் இஸ் தி பிளே கிரவுண்ட் வேர் டொமேட்டோஸ் கம் டு பிளே எவ்ரிடே. அதாவது இதுதான் அந்த மைதானம், எப்பையும் தக்காளிகள் வந்து விளையாடுற இடம் அது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டே லவ் பிளேயிங் ஆன் தி சீசா. இந்த தக்காளிக்கு வந்து இந்த ஏற்றம் இறக்கம் விளையாட்டு விளையாடுறதுன்னா பிடிக்குமா. ஒன் டே a big pumpkin comes and sits on one side of the seesaw.
ஒரு நாள் என்னாச்சு, ஒரு பெரிய பூசணிக்காய் வந்து இந்த ஏற்ற இறக்க விளையாட்டுருக்கு பார்த்தீங்களா, அதோட ஒரு சைடில் போய் ஏறி உக்காந்துக்குச்சு. When he does not get up for a long time, the tomatoes decide to sit on other side and lift the pumpkin up so that he falls off. அதாவது ரொம்ப நேரம் அந்த சீசால் அந்த பம்ப்கின் உக்காந்துக்கிட்டு எந்திரிக்கலையாம். ஸோ அதனால் அந்த சின்ன தக்காளிகள் வந்து என்ன யோசிக்குது, நம்ம போய் இன்னொரு சைடில் போய் உக்காந்துட்டு அதை வந்து கீழே தள்ளி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்குது. த லிட்டில் டொமேட்டோ ஸ்டார்ட் கிளைம்பிங் ஆன் டு தி அதர் சைட். 1, 2, 3, 4, 5, 25. ஹா, அப்புறம் என்ன பண்ணுது, அந்த சின்ன சின்ன தக்காளி வந்து இன்னொரு சைட் சீசால போயிட்டு ஒவ்வொன்றா வந்து ஏறுது. ஸோ 1, 2, 3, 4 அப்படின்னு 25 வந்து ஏறிடுச்சு. சரிங்களா, பம்ப்கின் இஸ் ஸ்டில் சிட்டிங் அண்ட் லாஃபிங். அதாவது 25 சின்ன தக்காளி ஏறின பிறகும் அந்த சீசா கொஞ்சம் கூட நகரலை, அந்த பம்ப்கின் அதே இடத்துல அப்படியே உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ தி பிக் டொமேட்டோஸ் டிசைட் டு ஹெல்ப். ஸோ அதனால பெரிய தக்காளி வந்து சின்ன தக்காளிக்கு ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணுது. த லிட்டில் ஒன்ஸ் கெட் டவுன் அண்ட் மேக் வே ஃபார் தி ஃபேட் ஒன்ஸ். ஸோ அந்த சின்ன தக்காளி திரும்பவும் வந்து அந்த சீசாலேருந்து இறங்கிருச்சு. ஏன்னா இந்த பெரிய தக்காளி வந்து போகணும்ல, ஸோ அதுக்காக வந்து இறங்கிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தக்காளி ஏற ஆரம்பிக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து எப்படி வந்து ஏறுது, 1, 2, 3, 4 அப் டு 20 வரைக்கும் ஏறிடுச்சு. சரிங்களா, யா த பம்ப்கின் இஸ் அப் இன் தி ஏர். ஸோ 20 பெரிய தக்காளி ஏறின உடனே என்ன ஆகுது, இந்த சீசா வந்து மேலே போயிடுது. மேலே போனோம்னே பம்ப்கின் அதாவது அந்த பூசணிக்காய் காற்றுல நிற்கிற மாதிரி இந்த மாதிரி நிற்குது. இட்ஸ் சவுட்ஸ் பிரிங் மீ டவுன், பிரிங் மீ டவுன் ப்ளீஸ். மேலே போனோம்னே அதுக்கு பயம் வந்தோம்னே என்ன கத்துது, என்னை கீழே இறக்கி விடுங்க, என்னை கீழே இறக்கி விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு வந்து கத்துது. அந்த பெரிய தக்காளி ஹாப்பியாக ஹுரே அப்படின்னு வந்து சொல்லுது. சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ஸ்மால் டொமேட்டோஸ் டு யூ திங்க் குட் லிஃப்ட் தி பம்ப்கின் அப்பா. அதாவது எவ்வளவு சின்ன தக்காளி வந்து தேவைப்படும் அந்த பம்ப்கினை வந்து தூக்கணும்னா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தோம் 25 சின்ன தக்காளி ஏறியும் அந்த பம்ப்கின் வந்து மேலே வந்து போகலை. சரிங்களா, ஸோ அப்படின்னா 25 மேலே டொமேட்டோஸ் வந்து தேவைப்படும். சரிங்களா, ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுமே 25 கீழே உள்ள நம்பர். 25 மேலே தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அப்படின்னா என்னோட கெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி பிக் மேங்கோஸ் கேன் பேலன்ஸ் தி பம்ப்கின். அதாவது இங்கே பம்ப்கின் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை மேங்கோ வந்து இந்த பம்ப்கினை பேலன்ஸ் பண்ண தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, நான் வந்து அரௌண்ட் 15 மேங்கோஸ் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். அதாவது 15 மாம்பழங்கள் வச்சிங்கன்னா இந்த பம்ப்கினும் இந்த மேங்கோவும் ஈக்குவலாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, நவ் கெஸ் ஹவு மெனி பம்ப்கின்ஸ் கேன் பேலன்ஸ் யூ ஆன் தி சீசா. இப்போது சீசாவில் வந்து நீங்கள் ஒரு சைடு வந்து நின்றுக்கோங்க, அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து பம்ப்கினை வந்து வச்சுக்கோங்க. ஸோ எத்தனை பம்ப்கின் வந்து தேவைப்படும் உங்கள் வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணணும்னா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, நான் ரஃப்லி 9 to 10 பம்ப்கின்ஸ் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். Name some of your classmates who you think weigh almost the same as you. அதாவது உங்கள் கிளாஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்க இன்னொரு ஃப்ரெண்ட் நேமை வந்து எடுத்து எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, நான் வந்து ராஜு அப்படின்னு வந்து எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து மோர் தென் யூ, உங்கள் வெயிட்டோட ஜாஸ்தி இருக்கவங்க ஒருத்தவங்க நேம் வந்து எழுத சொல்கிறாங்க, சோமு அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். லெஸ் தென் யூ, உங்கள் வெயிட்டோட கம்மியாக இருக்க ஒரு பையனை வந்து எழுத சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ கண்ணா அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி புக்ஸ் கேன் யூ லிஃப்ட் ஆன் ஒன் ஹேண்ட் கீப்பிங் யுவர் ஆர்ம் ஸ்ட்ரைட்டாக. அதாவது நீங்கள் நிற்கிறீங்க, ஒரு ஆர்மை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறீங்க, இன்னொரு ஆர்மில் வந்து புக்கை வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ எத்தனை புக்கை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 புக்ஸை வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ 10 புக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டபுள் ஹர் வெயிட், அவளோட வெயிட்டோட 2 மடங்கு. டபுள்னா 2 மடங்கு அப்படின்ற அர்த்தம். சரிங்களா, Kunjamma's parents have a different way of celebrating Independence Day because Kunjamma was born that day. அதாவது குஞ்சம்மாவோட பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட பிறந்த நாளை வந்து வித்தியாசமாக கொண்டாடுவாங்களாம். ஏன்னா அவள் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்தன்று தான் குஞ்சம்மாவோட டாட்டர் வந்து பிறந்திருக்காங்க. சரிங்களா, தி பை ஸ்வீட் டபுள் ஆஃப் குஞ்சம்மாஸ் வெயிட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் தெம் அமாங் புவர் பீப்புள்.
அவங்க எப்படி வந்து கொண்டாடுவாங்க, அதாவது குஞ்சமா எவ்வளோ வெயிட் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துட்டு அதோட டபுள் மடங்கு ஸ்வீட் வாங்கி ஏழை மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் கொடுப்பாங்களாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. When Kunjamma was born, she was 3 kg. Today is Independence Day and Kunjamma is 5 years old. She is 28 kg now. அதாவது குஞ்சம்மா பிறந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளோட வெயிட்டு 3 கிலோ சரிங்களா. இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு குஞ்சம்மாவோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசு. இப்போ இவளோட வெயிட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 28 kg, 28 கிலோ வந்து இருக்கலாம் சரிங்களா. Now guess her weight and the amount of sweets her parents distribute every Independence Day. So next நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது அவளோட வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்வீட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து எடுத்து எழுதணும் சரிங்களா. ஸோ எடுத்து எழுதலாமா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குஞ்சம்மாவோட வயசு கொடுத்துருக்காங்க, அவளோட வெயிட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்வீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அதை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ குஞ்சம்மா பிறந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து எவ்வளோ கிலோ இருந்திருக்கா, 3 கிலோ வந்துருந்திருக்கா. அப்படின்னா டபுள் தி வெயிட் தானே ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா என்னது, 2 டைம்ஸ் நம்ம 3 வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 + 3 ஆட் பண்ணியிருக்காங்களா, 6 கிலோ ஸ்வீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 வயசு. 1 வயசோட அவளோட வெயிட் வந்து எவ்வளவு, 9 kg. ஸோ அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்வீட் வந்து கொடுத்துருப்பாங்க, டபுள் தி வெயிட்டில். ஸோ டபுள்னா 2 தடவை நீங்கள் 9 வந்து ஆட் பண்ணணும். 9 + 9, 2 9s are 18. ஸோ 18 இங்கே யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம். ஸோ kg அப்படின்றதையும் எழுதிடணும் சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ். 2 வயசு அப்போ அவளோட வெயிட் என்னவா இருக்கும், நான் வந்து 13 கிலோ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ ஏன் இங்கே வந்து 13 கிலோன்னு எடுத்திருக்கேன், ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் வந்து 13 + 13 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்க 13 நான் வந்து இங்கே வந்து எழுதியிருக்கேன் சரிங்களா. ஸோ அப்படின்னா டபுள் தி ஏஜ் பார்க்கும்போது இது வந்து கரெக்டாக வந்திருக்குல்ல, 13 + 13, 26 கிலோகிராம்க்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கு. அடுத்து 3 இயர்ஸ் ஓல்ட், 3 வயசு அப்போ அவளோட வெயிட் 17 கிலோகிராம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க, 17 + 17, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 34 வந்து கிடைக்கும். ஸோ 34 கிலோகிராம். அடுத்து 4 வயசு அப்போ எதுவுமே கொடுக்கல, இது வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ 4 வயசு அப்போ அவளோட வெயிட் வந்து நான் வந்து 22 கிலோ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்வீட் வந்து கொடுத்துருப்பாங்க, 22 + 22. ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 44 வந்து கிடைக்கும். ஸோ 44 கிலோகிராம். அடுத்து 5 இயர்ஸ் ஓல்ட், 5 வயசு அப்போ அவளோட வெயிட் வந்து 28 கிலோகிராம். ஸோ எவ்வளோ ஸ்வீட் வந்து கொடுத்துருப்பாங்க, 28 + 28. ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ணிங்கன்னா 56 வந்து கிடைக்கும். ஸோ 56 கிலோகிராம் ஆஃப் ஸ்வீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ யூ கேன் ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ் ஹவு மச் எ 2 இயர் ஓல்ட் ஆர் 4 இயர் ஓல்ட் சைல்ட் குட் வெய். அதாவது உங்கள் அம்மா அப்பாட்ட கேளுங்க, 2 வயசு குழந்தை எவ்வளோ வெயிட் இருக்கும், அதே மாதிரி 4 வயசு குழந்தை எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேளுங்க சரிங்களா. ஸோ 2 வயசு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா 13 kg இருக்கும், 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 kg வரைக்கும் இருக்கும் சரிங்களா. கெஸ் யுவர் வெயிட், உங்கள் வெயிட் என்னவா இருக்கும். இப்போ என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 43 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா. 43 கிலோகிராமில், ஸோ கேஜி அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க, 43 கிலோகிராம். எம் ரைஸ். ஸோ இந்த ரெசிபியோட பேர் வந்து என்னது, எம் ரைஸ். சுகோட்டோ ஹர்ட் அபவுட் அ நியூ டிஷ் ஆன் தி ரேடியோ. சுகோட்டோ அப்படின்ற ஒரு பையன் வந்து ரேடியோவில் ஒரு புது டிஷ்ஷை செய்கிறதுக்கான ஒரு ரெசிபியை வந்து கேட்குறான். ஹீ வாண்ட்ஸ் டு ட்ரை மேக்கிங் இட். அவனுக்கு வந்து அதை வந்து செஞ்சு பார்க்கணும் அப்படின்ற ஆசை. வென் ஹீ நோட்ஸ் டவுன் ஹவு டு மேக் இட் ஹீ கெட் கன்ஃபியூஸ்டு. அதாவது அதை நோட் பண்ணுறான், எடுத்து எழுதுறான், எது எது எவ்வளோ எவ்வளோ அப்படி எழுதும் போது அவனுக்கு வந்து குழப்பமாயிருது. ஸோ என்ன குழப்பமாயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். திஸ் இஸ் வாட் ஹீ நோட்ஸ் டவுன். ஸோ இதுதான் கீழே லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்கள, இதுதான் அவன் நோட் பண்ண டீட்டெயில்ஸ். ஸோ இதில் எது தப்பு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கான், 4 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர் இன் அ பாட் அப்படின்னு வந்து எழுதியிருக்கான். அதாவது பானையில் ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் தண்ணியை மட்டும் ஊற்றுங்க அப்படின்னு வந்து எழுதியிருக்கான். அடுத்து என்ன எழுதியிருக்கான், பாயில் தி வாட்டர், அந்த தண்ணியை வந்து கொதிக்க விடணும். அண்ட் ஆட் 1 பிஞ்ச் ஆஃப் தால். 1 பிஞ்ச்னா என்னது, அப்படியே கிள்ளி போடுறது சரிங்களா. ஸோ தால்னா பருப்பு. ஸோ தாலை வந்து அத்தனூண்டு போட்டிங்கன்னா 10. ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு சரிங்களா. அடுத்து என்ன எழுதியிருக்கான், 1/2 kg ரெட் சில்லி போடுறான். அதாவது 1/2 கிலோ மிளகா பொடி வந்து போடணும் அப்படின்னு வந்து எழுதியிருக்கான். அதுக்கப்புறம் 1 bowl of salt, ஒரு கிண்ணம் நிறையா உப்பையும் எடுத்து போட சொல்லியிருக்கான்.
அடுத்து என்ன கொடுத்துருக்கான், நவ் புட் அ ஸ்பூன் ஆஃப் ரைஸ், அரிசி வந்து என்ன சொல்லியிருக்கான், ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து போடுங்க அப்படின்னு வந்து எழுதியிருக்கான். அடுத்து என்ன எழுதியிருக்கான், ஆட் டூ பீஸ், ரெண்டே ரெண்டு பட்டாணி போடுங்க. அடுத்து 8 கிளாஸஸ் ஆஃப் மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு வந்து 8 கிளாஸஸ் நிறைய எடுத்து அதில் போட சொல்லியிருக்கான். ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கான், ஆட் 1 kg ஆஃப் ஆனியன்ஸ், 1 கிலோ வெங்காயத்தையும் போட சொல்லியிருக்கான். ஸோ இதில் என்னெல்லாம் தப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், மிக்ஸ் எவ்ரி திங் அண்ட் பாயில் ஃபார் 15 மினிட்ஸ், எல்லாத்தையும் கலந்து 15 நிமிஷம் வந்து கொதிக்க வைக்க சொல்லியிருக்கான், பாயில், சரிங்களா. பட் சுகட்டோ ஃபீல்ஸ் தர் இஸ் சம்திங் வெரி ராங் இன் தி அமௌண்ட் ஆஃப் எவ்ரி திங். ஸோ இங்கே கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டு, பட் ஆனால் அதோட அளவு இருக்குது பார்த்தீங்களா அமௌண்ட்டு, அது வந்து தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கான். ஸோ எதெல்லாம் தப்பு அப்படின்றத நோட் பண்ணி நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ எழுதுவோமா, so help him match the things with the right amounts. so எது எதோட மேட்ச் ஆகணும் அப்படின்ற மாதிரி எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன, ரைஸ், அரிசி வந்து அதை எப்படி வந்து எடுத்துக்கணும், 1 kg அப்படின்னு வந்து எடுத்துக்கணும். தால் வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg, 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ பருப்பு, பட்டாணி, பட்டாணி வந்து எவ்வளோ எடுத்துக்குவாங்க, அதோட மெஷர்மெண்ட் வந்து எப்படி வந்துருக்கும், 1 பவுல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா. ஒரு கிண்ணம் நிறையா பட்டாணி எடுத்துக்கோங்க. ஸோ 1 பவுல் ஆஃப் பீஸ். வாட்டர், தண்ணி வந்து எப்பயும் வந்து கிளாஸஸில் தானே எடுப்போம். ஸோ மேலே வந்து 8 கிளாஸஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டருக்கு தான் வரணும், ஓகேங்களா. ஸோ 8 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர். ஆனியன், ஒரு ரெசிபி செய்யும் போது ஒரு ஆனியன் இல்லைன்னா 2 ஆனியன் வந்து பொதுவாக வந்து போடுவோம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 2, சரிங்களா. ஸோ 2 இருக்குது, 2 நம்பர் ஆஃப் ஆனியன்ஸ். சால்ட், எப்பையும் உப்பு வந்து கிள்ளி தான் எடுத்து போடுவோம். ஸோ பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம், சரிங்களா. ஸோ பிஞ்ச் ஆஃப் சால்ட். அடுத்து மஸ்டர்ட் சீட், மஸ்டர்ட் சீட்னா என்னது, கடுகு. உங்கள் வீட்டிலலாம் பார்த்துப்பீங்க ஸ்பூனில் எடுத்து தான் வந்து போடுவாங்க, சரிங்களா. ஸோ எத்தனை ஸ்பூன் வந்து பொதுவாக வந்து போடுவோம், 2 ஸ்பூன். ஸோ 2 ஸ்பூன் ஆஃப் மஸ்டர்ட் சீட்ஸ். அடுத்து ரெட் சில்லி பவுடர், மிளகாய் பொடி. மிளகாய் பொடி எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து போடுவோம், சரிங்களா. கிட்டத்தட்ட வந்து 1 ஸ்பூன் அளவு தான் போடுவோம். ஸோ 1 ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர், சரிங்களா. ஸோ இதுதான் மேலே கொடுத்துருக்க ரெசிபிக்கான கரெக்டான அளவு, ஓகேங்களா. ஆக்டிவிட்டி டைம். ஏ, மேக் அ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் பாட் அட் யுவர் ஹோம். ஃபைண்ட் அவுட் ஹவு மச் ஆஃப் ஈச் திங்ஸ் இஸ் பாட் அட் ஒன் டைம். தீஸ் திங்ஸ் கேன் பி ரைஸ், ஆயில், சில்லி பவுடர், சுகர், மில்க், ஆனியன்ஸ், ஜிஞ்சர், எக்ஸெட்ரா. அதாவது உங்கள் வீட்டில் வந்து மளிகை பொருட்கள் வாங்குவாங்க பார்த்தீங்களா ஒரே நேரத்தில். ஸோ என்னெல்லாம் வாங்குவாங்க, எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து லிஸ்ட் டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் பொருட்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து எடுத்துருவோமா, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நேம் ஆஃப் தி திங், ஹவு மச் பாட், என்ன பொருள் வாங்குவீங்க, எவ்வளவு வாங்குவீங்க அப்படின்றது தான் கேள்வி, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ரைஸ் எடுத்துக்கிறேன், ரைஸ்னா அரிசி. ஸோ அரிசி வந்து எவ்வளோ வாங்குவோம், 2 கிலோ அரிசி வந்து வாங்குவோம். ஸோ 2 கிலோகிராம், 2 kg அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. அடுத்து ஆயில், ஆயில்னா எண்ணெய், எண்ணெய் வந்து எவ்வளோ வந்து வாங்குவோம், 1 லிட்டர். அது வந்து கிலோ கணக்குலையும் வாங்குவோம், லிட்டர் கணக்குலையும் வந்து வாங்குவோம், சரிங்களா. ஸோ இங்கே நான் வந்து லிட்டர்னு எழுதிக்கிறேன், ஏன்னா லிக்விட் இல்லது அதனால லிட்டர் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். அடுத்து என்ன எழுத போகிறேன்னா சில்லி பவுடர், மிளகாய் பொடி, சில்லி பவுடர். ஸோ இது வந்து கம்மியாக வாங்கினா போதும், அதாவது 250 கிராமில் வந்து வாங்குறேன், சரிங்களா. ஸோ கிலோகிராமோட கம்மியான யூனிட் தானே கிராம். ஸோ 250 கிராமில் வந்து சில்லி பவுடர் வாங்கிக்கிறேன். சுகர், சுகர் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ, அதாவது 500 கிராம் சுகர் வந்து வாங்குகிறேன், ஓகேங்களா. அடுத்து மில்க், பால் வந்து பார்த்தீங்கன்னா 750 ml, 1 லிட்டர் இல்லாமல் 750 ml, மில்லி லிட்டரில் வந்து நான் வந்து வாங்குகிறேன், சரிங்களா. ஸோ 750 ml. ஆனியன், வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ வெங்காயம் வந்து வாங்குகிறேன். ஸோ 2 kg அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து நான் வந்து ஜிஞ்சர் வாங்குகிறேன், ஜிஞ்சர்னா இஞ்சி. ஸோ இஞ்சி வந்து எப்பயும் கம்மியாக தான் வாங்குவோம், அதனால 250 கிராம் மட்டும் நான் வந்து வாங்கிக்கிறேன், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பொருட்களை எழுதி எவ்வளோ கிராம் இல்லை எவ்வளோ லிட்டர் வாங்குவீங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி எழுதுங்க, ஓகேங்களா. கெஸ் தியர் வெயிட் அண்ட் மேட்ச். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கான வெயிட் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணி அதை மேட்ச் பண்ணும், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சூட் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சூட் கேஸோட வெயிட்டு ரஃப்லி 1-2 கிலோகிராம் வந்து இருக்கும், சரிங்களா. ஸோ அதனால 2 கிலோகிராமுக்கு நான் வந்து மேட்ச் பண்ணுறேன். அடுத்து மேங்கோ வந்து கொடுத்துருக்காங்க. மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் வந்து எவ்வளவு இருக்கும், 1 கிலோவோட கம்மியாக தான் வந்து இருக்கும். ஸோ லெஸ் தென் 1 kg. அடுத்து கவ் வந்து கொடுத்துருக்காங்க. கவ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 400 கிலோ வந்து இருக்கும், சரிங்களா. ஸோ 400 கிலோகிராமுக்கு நான் வந்து மேட்ச் பண்ணுறேன். அடுத்து வந்து பாருங்கள் ஒரு
மூட்டை கொடுத்துருக்காங்க. மூட்டை நிறையா ரைஸாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு கனமான பொருளாக வந்துருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 80 kg வந்து இருக்கும். ஸோ 80 kgக்கு வந்து நான் வந்து மேட்ச் பண்ணுறேன். அடுத்து டாக், டாகோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 kg கிட்ட வந்து இருக்கும். ஸோ 10 kgக்கு வந்து மேட்ச் பண்ணுறேன். அடுத்து யானை வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது எலிஃபெண்ட். எலிஃபெண்ட்டோட வெயிட் வந்து மோர் தென் 1000 kg. ஸோ மோர் தென் 1000 kg நான் வந்து மேட்ச் பண்ணுறேன். சி, கெஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் திங்ஸ் வெய் மோர் தென் 1 kg. விச் ஒன்ஸ் வில் வெய் லெஸ் தென் 1 kg? கீழே லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எது வந்து 1 kg மேலே வெயிட் இருக்கும், எதுக்கு வந்து 1 kg கம்மியான வெயிட் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து எடுத்து எழுதணும், சரிங்களா? ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஸ்கூல் பேக், உங்கள் பேக்கோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 kg மேலே தான் வந்திருக்கும். ஸோ மோர் தென் 1 kg. ஜாமெட்ரி பாக்ஸ், உங்கள் ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பென்சில் ரப்பர் எல்லாம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 kg தான் வந்து இருக்கும், சரிங்களா? அடுத்து எ பிரிக், செங்கல், செங்கலோட வெயிட் வந்து கிரேட்டர் தென் 1 kgயாக வந்து இருக்கும். பெரிய பூசணிக்காய், எ பிக் பம்ப்கின், இதுவும் வந்து 1 kgக்கு மேலே தான் வந்து இருக்கும். அடுத்து யுவர் பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் ஆர் ஷூஸ், நம்ம ஸ்லிப்பர் அப்படி இல்லைன்னா ஷூ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 kgயாக வந்து இருக்கும். Bring a balance and a 1 kg weight to the class. Check if your guess was right. ஒரு பேலன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, அதில் வந்து 1 kg வெயிட்டை போட்டுட்டு இன்னொருதில் வந்து இந்த பொருள்களை போட்டு உங்களோட கெஸ் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணி எழுத சொல்கிறாங்க, சரிங்களா? யூஸ் யுவர் பேலன்ஸ் டு ஃபைன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஹெவியர், அந்த பேலன்ஸை பயன்படுத்தி எது வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க. எ வாட்டர் பாட்டில் ஆர் அ கிரிக்கெட் பால், இதில் எது வந்து கனமாக இருக்கும், தண்ணி பாட்டிலா இல்லைன்னா கிரிக்கெட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுற கிரிக்கெட் பாலா, எது வந்து கனமாக வந்துருக்கும்? வாட்டர் பாட்டில் தான் கனமாக வந்துருக்கும். வாட்டரோடு இருக்கிற வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கனமாக வந்துருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, யுவர் ஷூ ஆர் யுவர் பென்சில் பாக்ஸ், உங்கள் ஷூ கனமாக இருக்குமா அப்படி இல்லைன்னா உங்கள் பென்சில் பாக்ஸ் கனமாக இருக்குமா? ஷூ தான் கனமாக வந்து இருக்கும். ஸோ ஷூ, ஸோ ஃபஸ்ட் இது வந்து வாட்டர் பாட்டில். அடுத்து தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, யுவர் மேக்ஸ் புக் ஆர் ஹிந்தி புக், செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ நான் வந்து இங்கே வந்து கனமாக இருக்கிறது மேக்ஸ் புக் அப்படின்னு வந்து நான் வந்து கெஸ் பண்ணுறேன். ஃபோர்த், யுவர் பேக் ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பேக், உங்கள் பேக் கனமாக இருக்கா இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேக் கனமாக இருக்கா? என் பேக் தான் கனமாக இருக்குது அப்படின்னு நான் வந்து எழுதுறேன், சரிங்களா? இ, வெய் 1 kg ஆஃப் மடார் சாண்ட், டிவைட் இட் ஈக்குவலி இன்டு 2 bags, யூஸ் தி பேலன்ஸ் டு செக் இஃப் போத் தி பேக்ஸ் ஹாவ் ஈக்குவல் வெயிட், அதாவது 1 kg மணல் எடுத்துக்கோங்க, அதை வந்து சரி பாதியாக வந்து பிரிச்சுக்கோங்க, பிரித்ததுக்கப்புறம் அந்த பேலன்ஸில் ரெண்டு சைடையும் அதை பிளேஸ் பண்ணிவிட்டு ரெண்டுமே வந்து கரெக்டான லெவலில் நிற்கிற மாதிரி அதை வந்து செட் பண்ணிடுங்க, சரிங்களா? அதாவது இங்கே ஜாஸ்தியான மணல் இருந்தால் அதை எடுத்துகிட்டு இங்கே போடணும், ரெண்டுமே வந்து ஒரே நிலையில் இருக்க மாதிரி இடையும் சரி பாதியாக வந்து பிரிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ சரி பாதியாக பிரிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், 1 kg சரி பாதியாக பிரிக்கிறீங்கன்னா ரெண்டுமே அரை அரை கிலோ இருக்குது அப்படின்ற அர்த்தம் தான், சரிங்களா? ஸோ ஈச் பேக் ஆஃப் மட் இஸ் யுவர் 1/2 kg வெயிட். ஸோ அப்படின்னா இந்த ஒரு பேக்கில் இருக்க மட்டு 1/2 kg, இந்த ஒரு பேக்கில் இருக்க மட்டு 1/2 kg. யூஸ் இட் டு வெய் சம் அதர் திங்ஸ் அரவுண்ட் யூ, ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களை சுற்றி உள்ள பொருட்களை வந்து வெய் பண்ண சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதிலேருந்து என்ன வந்து லிஸ்ட் மேக் அவுட் பண்ணுற சொல்லியிருக்காங்க, மேக் அ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வெயிங் லெஸ் தென் 1/2 kg, அதாவது 1/2 kgக்கு கம்மியான பொருட்கள் என்னென்ன, அதே மாதிரி 1/2 kgக்கு ஜாஸ்தியாக இருக்க பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ 1/2 kgக்கு கம்மியாக என்னெல்லாம் பொருட்கள் வந்திருக்கும், கப்பு, பல்பு, பென்சில், எரேசர், ரிமோட்டு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதலாம். இதே இது மோர் தென் 1/2 kgனா இதில் என்னெல்லாம் திங்ஸ் வரும், சேரு, பம்ப்கின், டேபிள், டிவி, எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 kgக்கு மேலே உள்ள பொருட்கள், சரிங்களா? லுக் ஃபார் வெயிட்ஸ் அண்ட் பேலன்சஸ், மேக் அ ட்ரிப் டு யுவர் நியரஸ்ட் ஜங்க் டீலர், வெஜிடபிள் ஷாப் அண்ட் க்ராசரி ஷாப், ஹாவ் அ லுக் அட் தி வெயிட்ஸ் தே யூஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஹூ யூசஸ் தி பிக்கஸ்ட் வெயிட் அண்ட் ஹூ யூசஸ் தி ஸ்மாலஸ்ட் வெயிட். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, அதாவது உங்கள் வீட்டை சுற்றி உள்ள கடைகளுக்கு வந்து போக சொல்கிறாங்க. எங்கெல்லாம் போக சொல்கிறாங்க, ஜங்க் டீலர். ஜங்க் டீலர்னா பழைய பொருட்கள்லாம் வாங்குவாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கள தான் ஜங்க் டீலர், அதாவது பழைய இரும்பு ஜாமான், அதுக்கப்புறம் வந்து பேப்பர்ஸ், ஸோ இந்த மாதிரி வாங்குறவங்கள தான் ஜங்க் டீலர் அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வெஜிடபிள் ஷாப், காய்கறி கடை, சரிங்களா. அடுத்து கிராசரி ஷாப், கிராசரினா மளிகை பொருள் கடை. ஸோ இங்கே மூணையும் வந்து போய் பார்க்க சொல்கிறாங்க. அங்கே எந்த மாதிரியான வெயிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அது மூலமாக என்ன கேட்டிருக்காங்க, யார் வந்து அதிகப்படியான வெயிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஜங்க் டீலர்னா. ஏன்னா இரும்பெல்லாம் வெயிட் பண்ணணும்னா அதிகமான கணம் தேவைப்படும், சரிங்களா. ஸோ ஜங்க் டீலர் தான் பிக்கஸ்ட் வெயிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஜங்க் டீலர். அதே மாதிரி யார் வந்து கம்மியான வெயிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, கிராசரி, கிராசரி ஷாப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான வெயிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த சாஃப்ரான் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குங்குமப்பூ, அதெல்லாம் 0.5 கிராமு இல்லைனா 5 கிராம் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும், சரிங்களா. ஸோ சின்ன வெயிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராசரி ஷாப்பில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஹாவ் யூ சீன் எனி ஆஃப் தீஸ் பேலன்சஸ். ஸோ கீழே வந்து 4 டிஃப்ரெண்ட் பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சிலிண்டர்லாம் வெயிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஹேண்ட் லிஃப்ட் மூலமாக வெயிட் பண்ணுவோம், சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் பேலன்ஸு, கையிலேயே அந்த இதை மாட்டிட்டு அந்த கீழே அந்த வெயிட்டை தொங்க விட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து தெரியும், சரிங்களா. அடுத்து வந்து என்னது, இது ஒரு டைப் ஆஃப் பேலன்ஸ். இங்கே வந்து கல், அதாவது வெயிங் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 1 கிலோ கல் அப்படி இல்லைனா 2 கிலோ கல், இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணி ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணி வந்து ஜாமா வந்து கொடுப்பாங்க. அடுத்து இங்கே கொடுத்துருக்கிறது வந்து டிஜிட்டல் பேலன்ஸு, இங்கே எவ்வளோ வெயிட் அப்படின்றது வந்து டிஜிட்டலி வந்து காமிக்கும். அடுத்து ஃபோர்த்தாக வந்து திராசு வந்து கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடும் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது இதை வந்து நிறுத்தி வந்து கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெயிங் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் இதுவும் வந்து ஓரளவு ஒன்று தான், சரிங்களா. இன் விச் அ ஷாப் வுட் யூ ஃபைண்ட் தி ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் வெயிட்ஸ், டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எந்த கடையில் இந்த மாதிரியான வெயிட்ஸை வந்து பயன்படுத்தி பார்த்துருக்கீங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 10 kg ஆஃப் வெயிட், 10 கிலோ. எங்கே வந்து பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க, ரைஸை வந்து நிறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ செல்லிங் ரைஸ், எங்கே வந்து அரிசி வந்து விற்கிறாங்களோ அங்கே வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்து 2 kg ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க, இது எங்கே வந்து பொதுவாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராசரி ஷாப்பில். ஃபைனலி 500 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிராசரி அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் ஷாப்பில் வந்து பயன்படுத்துவாங்க. தேங்க்யூ கிட்ஸ்.